வணக்கம் நான் அட்வொகேட் பிரபாகரன் வாய்ஸ் குரூப்போட லீகல் அட்வைஸர் நான் அதாவது ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டிங் இருக்குது வாய்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரஞ்சினி கீதா அவர்கள் வந்து முதல் வந்து என்னை சந்தித்தாங்க சந்திக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்பெஷல் நீடு உள்ள பிரச்சனையை வந்து தெரியப்படுத்தினாங்க அப்போ அதை ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப அலோமிங்காகவும் இருந்தது ஏன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்சனலாக ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ளஸ் அவங்க டொமஸ்டிக் டே டு டே லைஃப்பில் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது ஜனாலோட ட்ராஜடி ட்ராமா அதிலருந்து வெளியில் வர்றதும் இல்லாமல் சொசைட்டியில் நீட்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து நிறையா பேர் வந்து நிறையா பேர் பேரண்ட்ஸை படிச்சுருந்தாலும் வெல் எஜுகேட்டடாக இருந்தாலும் இந்த அவேர்னஸ் ரைட்ஸ்னு வரும் பொழுது பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ஸ்கேட்டர்டாக இருக்காங்க இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி அவங்கள குரூப்பாக ஒரு யூனிஃபை பண்ணால் யூனிட்டி ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி தி கேன் டூ மச் ப்ரொக்ரெசிவ் ஆக்ஷன்ன்றதில் தான் வந்து முதல்ல அவங்க எடுத்துகிட்டு வந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக ரொம்ப பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமாக இது பண்ணி அதாவது இந்த ஸ்பெஷல் நீடு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் எக்ஸப்ஷனல் சில்ட்ரன் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கு இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் வந்து நிறைய கரப்ஷன் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ப்ளஸ் வந்து ஃபேவரட்டிசம் வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அதனால் வந்து இப்போ அவங்க மன உளைச்சலாகி ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்கு யூ நீட் அ கான்க்ரீட் ஸ்ட்ராட்டஜிக்கு லீகல் ஆக்ஷன் இன் அடிஷன் டு தட் வந்து வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அதை வந்து என்ன பண்ணாங்க இந்த குரூப் மாதிரி வாய்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சினை பொழுது அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க அகடமிஷியனாக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை சில டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபிசியோதெரப் அபிஸ்ட் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒரு மல்டி மல்டிபிள் ஃபீல்டில் உள்ளவங்களாம் வந்து பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வந்தாங்க அந்த குரூப்பில் க்ரியேட் பண்ணி அதில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கான்ஸ்டன்ட்டாக அது மட்டும் இல்லாமல் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் இந்த உள்ள டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அது போஸ்ட் பண்ணவனே அதோடய வியூஸ்லாம் ஜென்ரேட் ஆகி ஒவ்வொருத்தரும் அவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஷேர் பண்ணி அதன் மூலமாக ஒரு குரூப்பாக வந்து அது மாதிரி செமினார் ஆர்கனைஸ் பண்ணுறது ப்ளஸ் அந்த லீகல் இஷ்யூஸ்லாம் ஒவ்வொருத்தர இது பண்ணி சம்டைம்ஸ் வந்து டிசபிலிட்டி கமிஷனரோ அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிஷனோ அங்கே உள்ள பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு ட்ரமண்ட்ரஸ் ஆக்டிவிட்டி இருக்காங்க ஸோ இந்த வாய்ஸ் குரூப் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்க அதாவது மாற்றுத்திறனாளி ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவ்வளோ எபிலிட்டி இருக்குது ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணி சொசைட்டியவும் ப்ளஸ் சிஸ்டத்தையும் இதை கெண்டு ஒண்டர்ஸ் அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் குரூப் இந்தியாவில் இந்த பேரண்டல் குரூப் இருக்கான்னு தெரியல அதே மாதிரி பேரண்டோட ரோல் ரொம்ப ரொம்ப வெயிட்டலாக இருக்கனால இதெல்லாம் வச்சு வாய்ஸ் குரூப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அந்த வாய்ஸ் குரூப் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொக்ரெசிவாக இருந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க இது 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 மட்டும் இல்லாமல் எதிர்வரும் நாட்களில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த குரூப் வந்து ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ப்ராஸ்பர் அண்ட் எக்ஸல் இன் ஆல் ஆக்டிவிட்டி தேங்க்யூ ஸோ மச்